தங்க மீன்கள் அப்ப பார்த்ததுக்கான காரணம் மீன்கள் வந்து அவன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை. நல்லா அவன் வந்து ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அண்ணான்னு கூப்பிடுவான். நீ இன்வைட் பண்ணியிருந்தான். நான் ஆக்சுவலாக ஒரு வருஷம் வெளியே போகாமல் இருந்தேன். அதுக்கு மட்டும் என்னை ரொம்ப பர்சனலாக கூப்பிட்டேன், நீங்கள் வரணும்னு சொன்னான். நான் போய் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போ உங்களை சிரிக்க வைக்கிறதுனா எது சார்? ஆக்சுவலாக மோஸ்ட் ஹியூமரஸ் பர்சன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்ன தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப சீரியஸ் கைண்டாக இருக்கிறது காரணம் என்னோட அடுத்த ஜக்ஸ்டா போஷன் பார்த்தீங்கன்னா நான் பயங்கர ரொம்ப ஜாலியான ஆகும். ஆக்சுவலாக இப்போ நான் பேட்டிலே பார்ப்பேன், அந்த சீரியஸாகவே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இதை நான் படத்தில் வரும்போது இதை பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு கதையை நான் ரொம்ப அழுத்தமான கதை சொன்னோம், அழுத்தமான கதாபாத்திரம், அவ்வளோ கஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கணும் என் கேரக்டர், அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி சால்வ் ஆகி வெளியே வரான் அப்படின்றதான் அந்த கதை. நான் அந்த காமெடியெலாம் பண்ணுறது டைம் இல்லை அவனுக்கு. அந்த சீரியஸ்னஸ்லேருந்து வெளியே வந்து இப்போ சமீபத்தில் உங்களை ரொம்ப சிரிக்க வச்ச ஒரு விஷயம்னா அப்போ எது சொல்வீங்க சார்? ரொம்ப அதிகமாக சிரிக்க வச்சு பயங்கரமாக நான் முக்கியம் வந்தது இப்போ ஐசேஜ் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ பார்ட் த்ரீ வந்து பார்த்து பயங்கரமாக விழுந்து வந்து சிரிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாள் இதுதான் பார்த்துருக்கேன், ஐசேஜ் பார்ட் த்ரீ. ஓகே, நான் நிறைய அனிமேஷன்ஸ் படம் தான் பார்த்தேன், ஏன்னா அதெல்லாம் நல்லா ஷார்ட்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும். ஓ ஓகே சார். ஓ ஓகே, அப்புறம் நிறைய படிப்பீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஓனாய் மாட்டுக்கூட்டியம் இதோட கதை கரு வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணீங்க? ஐயோ இல்லை அப்படிலாம் கேட்கல சார். கதை எங்கே திருந்தோம்னா 14ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு படம் வந்து போர்த்துகீசிய படம், 14ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு போர்த்துகீசிய படம்லேருந்து திருடி இருக்கேன் சார் இந்த கதையை. ஓ அப்படிங்களா? அவன் எப்படி இருந்தாலும் சொல்ல போகிறாங்க, இப்போ எப்படி இருந்தாலும் பிளாக்லாம் எழுதிருவாங்க. இந்த படம் வந்து அங்கே எங்கேன்னு சொல்லி அவங்க தெரியல, நான் ரொம்ப உள்ளேருந்து எழுதியிருக்கேன். பட் என்ன சொன்னாலும் வந்து அவங்க சொல்லிடுவாங்க வந்து இது வந்து வேற எங்கேயா காப்பிடுச்சு. அதனால் நானே சொல்லியிருக்கேன், 14ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு போர்த்துகீசிய படம், டைட்டில் கூட தெரியும், இதுதான் அந்த படத்துடைய காப்பி தான். ஓகே, அதை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய திறமை பொறுத்து இருக்கு. கடைசியா சார், இந்த படம் ரசிகர்கள் ஏன் தியேட்டர்ல வந்து பார்க்கணும்? காரணம் சொல்லுங்க. ஏன்னா தியேட்டர்ல ஓடுறதுனால தியேட்டர்லாம் வந்து பார்க்கணும், சிடியில கிடைச்சா சிடியில பார்ப்பாங்க. ஸோ அது இதுதான் தியேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சீரியலை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இவ்வளோ பெரிய ஒரு இதில் சீரியலை பார்க்கும் தியேட்டருன்றதும் ஒரு 1000 பேர் வந்து உட்காந்து ஒரு ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு இடம். ஆக்சுவலாக தியேட்டர் தியேட்டர் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். வெரி வேர்ட் தியேட்டர் எப்படின்னா க்ரீக் வேர்டு. க்ரீக்கில் வந்து எப்படின்னா ஒரு பெரிய தியேட்டரில் வந்து ஆம்பி தியேட்டர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அது தியேட்டர். ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் உட்காந்துருப்பார், ஒரு உச்சகரை உட்காந்துருப்பார், ஒரு டாக்டர் உட்காந்துருப்பார், ஒரு ட்ரிங்கர்ஸ் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஒரு விலைமாது உட்காந்துருப்பாங்க, பல பேர் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் தன்னை மறந்து, தன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களை மறந்து, தன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மறந்து, எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ஒரு தலையை அப்படி தூக்கிட்டு அண்ணாந்து பார்த்து ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு கதை வந்து அப்படியே தோணுது, அதை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அது தியேட்டரில் பார்க்கணும், வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெங்காயம் அறுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு ஒரு பார்த்தாங்கன்னா டிவிடியில் அதை விட போரு சிரிப்பு தான் பாவமாக இருக்கு. ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறதுக்கு பார்க்கலாம், ஒரு நல்ல கிளாசிக் எடுத்தாந்து ஒரு 7 சாமுராய் அல்லது வந்து ஒரு உதிரிப்பூக்களை வந்து ஒரு டிவிடியில் போட்டு பார்க்கலாம். அது ஒரு ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா தியேட்டரில் ஓடல எடுத்து படமே வரல, அதுக்குள்ளேயும் போய்ட்டு தியேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு காமெடி எதுவுமே கிடையாது. நான் வந்து நான் பயப்படுறதே இல்லை. இப்போ என் படத்தை போய் நீங்கள் டிவிடியில் நீங்கள் பார்த்துங்கன்னா ஒன்றும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள், இளையராஜா போட்டிருப்பார் மியூசிக் அப்படி, அந்த அதுக்கு வந்து தப்பஸ் வந்து ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணியிருக்காரு, வெறும் சென்டரில் மட்டும் அந்த மியூசிக் வரும், ரைட்டில் மட்டும் ஒரு இடத்துல மியூசிக் வரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? இல்லை. இதெல்லாம் அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ ஒரு தியேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு எப்படி தான் டிவிடியில் பார்க்குறாங்க, அதுவும் அவ்வளோ கேவலமாக இருக்கும் டிவிடியில். அது எங்கேயோ அது கேமராவில் எடுத்து அது பச பச பசங்க ஓடிக்கிருக்கோம், அப்புறம் 4 டைலாக் அப்புறம் ஒருத்தர் பேசிடுவார், பேசி முடிச்சாமல் டைலாக் வரும். புரியல ஆக்சுவலாக, பாவமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் இது இணையதளத்தில் நிறைய பேர் கேட்க சொன்ன ஒரு கேள்வி, உங்களுடைய நிறைய படங்களில் வந்து பொதுவாக கொஞ்சம் இருட்டாக ரொம்ப அந்த கால் மட்டும் தெரிகிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதுக்கான காரணம் ஏதாவது உண்டா? இல்லை, கால் வைக்கிற ஷார்ட்டே நான் இன்னும் ஒரு 400 படம் எடுத்தாலும் காலில் ஷார்ட் வச்சுருக்கேன். ஏன்னா ரெப்புடேஷனாகவே தெரியாது, ஏன்னா இணையதளத்தில் இருக்கவங்களாம் பயங்கர ஆக்சுவலாக அவங்கள்ட்ட நான் சினிமா கற்றுக்கணும், நான் நிறையா அவங்க ஐடியாலாம் வச்சுருக்காங்க. ரெப்புடேஷன் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் மூவி மேக்கிங். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரக்டர் கூட சில ஷார்ட்ஸோ சில விஷயங்களோ ரெப்படிஷன் ஆகிட்டுதான் இருக்கும். நீங்கள் எல்லா கிரேட் சினிமா ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரசாந்த் பார்த்தீங்கன்னா கையை நிறைய கட்டுவோம் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்னுடைய படங்களில் எல்லா கதாபாத்திரங்களும் வாழ்க்கையில் ஜேர்னி போய்கிட்டே இருக்குது. ஸோ நான் காலை காட்டிட்டு தான் இருப்பேன். ஸோ அவங்க என்ன கேலி பண்ணி சிரிச்சாலும் நான் காட்ட தான் போகிறேன். இல்லை அவங்க கேலி பண்ணல, ஜஸ்ட் கேட்டாங்க. அது நான் சொல்கிறேன், ரெப்படிஷன் இட்ஸ் மை கைண்ட் ஆஃப்
If they call it as a Michigan cliche, I don't bother actually, first of all. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, ரொம்ப சீ கொஞ்சம் டார்க்கான ஷார்ட்ஸ். என்னுடைய எல்லா கதைகளும் இட் இன்வால்வ்ஸ் ஒரு ஒரு சைக்கோ அனாலிசிஸோட ஒட்டி வர்ற கதைகள் தான். இட் இஸ் லைக் என்னுடைய படம் பார்த்து ஒரு தெரப்பட்டிக்கான ஒரு ஃபீல் வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ டீப்பர் அன்கான்ஷியஸில் ஒரு கேரக்டர் படுற கஷ்டத்தை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுவே வந்து டார்க் சைட் ஆஃப் ஹியூமன் சைட். ஸோ பேசிக்கலி என்னுடைய ஸ்டோரி செல்லும் போதே சில டைம் இருட்டில் டார்க் ஆகிடும் ஆக்சுவலாக. அதனால் இந்த படத்தை கொஞ்சம் வெளிச்செல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஐ வில் பி கண்டினியூங் தீஸ் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆக்சுவலாக. ஓகே சார். அண்ட் கடைசியாக இந்திய சினிமாவோட 100 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது சார், அந்த 100 ஆண்டு ஜேர்னி பற்றி நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மோஸ்ட் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் இந்த பீரியடில் நான் 100வது வருஷம் கொண்டாடும் நான் இருக்கிற உயிரோட இருக்கிறது பெரிய ப்ரௌடான விஷயம். ஓகே, தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு. படம் சூப்பர் டூப்பர் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.